கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் சிறுகதை வேண்டாவரம் எழுதியவர் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வேண்டாவரம் ஒட்டுக்குடியாக அந்த வீட்டுக்கு போன பொழுது மூன்று குடித்தனங்களுக்கும் மூன்று வீடு குட்டிகள் இருப்பது தெரிந்தது பூங்காவனம் கொல்லைப்புறத்தாருக்கு வேலை செய்து வந்தால் ராணியம்மா முன்புறத்தில் இருந்தவர்களுக்கு வேலை செய்தாள் எங்கள் வீட்டிற்கு வேண்டாவரம் வேலை செய்தாள் பெயர் மாத்திரம் வினோதம் என்று சொல்லி நிறுத்திவிட முடியாது ஆளும் வினோதமாகத்தான் இருந்தால் இடையன் பூச்சியைப் போல இல்லை பழுத்து போன பூவன் தாற்றைப் போல இருந்தால் அப்படியே தூக்கி கூடையில் வைத்து விடலாம் உனக்கு வயசு என்ன இருக்கும் என்றேன் ஒன்பது நூறு இருக்குமுங்க ஒன்பதா தொண்ணூறா ஒன்பது நூறா தெரியாதுங்க அவளுக்கு தொண்ணூறு வயசு இருக்கலாம் நூறும் இருக்கலாம் மேலும் இருக்கலாம் ஒரு ஜீவனுக்கு வயசு என்பது எது என் கிழவி உன் பேர் என்னன்னு சொன்னேன் வேண்டாவரம்னு சொன்னேங்க இது எப்போ வச்ச பேர் ஏனுங்க இல்லை இவ்வளவு கிளவியாகி எதுக்காக இருக்கணும் வேண்டாவரமாகி ஆயுள் ஆலை கொள்ளுதே அப்படின்னு பேர் வச்சிருக்கியாக்கோன்னு நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஆயா வச்ச பேர் தாங்க எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க மவராசர் அவர் மட்டும் போயிட்டாரு மவ மருமவ பேத்தி எல்லாமே இருக்காங்க கண்ணு காது சாமி புண்ணியத்தில் நல்லா இருக்குங்க அப்புறம் உங்களை போல் மவராசங்க வீடு இருக்கவே இருக்குது வேறு என்னங்க மவராசருக்கு முன்னே மஞ்சள் குங்குமத்தோடு போயிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கோம் நிழலும் நீரும் கொடுத்து வச்ச மட்டும் இருந்து தானே ஆகணும் அவளுடைய பேச்சில் ஆத்திரமோ அழுப்போ இல்லை தீர்மானமான தெளிவு துணித்தது இருந்தபோதிலும் வேண்டாவரத்தையும் அவள் வீடு கூட்டியே பிழைக்க வேண்டிய நிலையும் இருந்ததையும் என்னால் பொருட்படுத்தாமல் இருக்க முடியவில்லை வாழ்வின் கொடுமை மனத்தில் தைத்தால்தான் ஈரம் சுரக்கும் வீட்டு நிழலில் இருக்கும் பெண்களுக்கு தங்கள் துன்பம் தான் தெரியும் வாழ்வின் கொடுமைகளை பற்றிய ஆராய்ச்சி தேவையில்லை எனவே ஒரு நாள் கிளவியை என் மனைவி கோபித்து கொண்ட பொழுது நான் வியப்படையவில்லை இப்படித்தான் பத்து பாத்திரம் தைக்கிறதா ஏழுங்க என்றால் கிளவி கறி அப்படியே இருக்கே இருக்காதுங்களே செங்கலை இடிச்சு சாம்பலோடு பெரட்டியால் பாத்திரத்தை விலக்கி வச்சிருக்கேன் இதோ பாரு இங்கே பாரு இங்கே பாரு இதோ பாரு என்று குண்டானி கொண்டு வந்து ஏழெட்டு இடங்களை குறிப்பிட்டு காட்டினாள் என் மனைவி கிளவி குண்டானி வாங்கி கண்ணருகில் கொண்டு போய் காக்காயை போல தலையை சாய்த்து பார்த்துவிட்டு சொன்னாள் கறி இல்லைங்க குண்டானில இருக்கிற பள்ளம் மனைவிக்கு கோபம் அதிகமாகிவிட்டது பள்ளமும் இல்ல மலையும் இல்ல உன் கண்ணை வச்சு பார்த்துட்டு மறுபடியும் தேயே தேய்க்கிறேங்க அப்படி சொன்னா செய்யறேன் என்று கிழவி குண்டானை எடுத்துக்கொண்டு முற்றத்துக்கு போய்விட்டாள் சிறிது நேரத்துக்கெல்லாம் பாத்திரத்தை தேய்த்து கொண்டு வந்து வைத்துவிட்டு ஆயாசத்துடன் கீழே உட்கார்ந்தாள் பெண்களுக்கு கோபம் வைக்கோல் துரும்பில் நெருப்பு பிடித்தால் போலத்தான் உடனே அணைந்துவிடும் என் மனைவிக்கு என்ன தோன்றிட்டோ என்னவோ ஒரு டம்ளர் காஃபியை கொண்டு வந்து கிழவிக்கு கொடுத்தாள் ஒரு டமிர் காஃபியை சாப்பிட்டு விட்டு கிழவி சொன்னாள் பூங்காவனம் ராணியம்மா மாதிரி நான் கரார் பேர் வழி இல்லைங்க குடுக்காட்டி சம்மந்தி வீட்டுக்காரங்க மாதிரி கோவிச்சிட்டுலாம் போக மாட்டேன் நமக்கு அதெல்லாம் கட்டி வராதுங்க இல்லாட்டி ஜட்ஜு வீட்டில் முப்பது வருஷமாக வேலை செய்ய முடியுங்களா பின்ன ஏன் அந்த வீட்டை விட்டு வந்த என்றால் என் பெண்ணில் ஒருத்தி அவர் பிஞ்சின் வாங்கிட்டாரு என்னை போல ஒரு தோட்டக்காரனையும் நிறுத்திட்டாங்க அப்போ ஜட்ஜு வீடு கூட்டிக்கிறாரா தோட்டத்துக்கு தண்ணீர் அவரை ஊற்றிக்கிறாரா என்று கேள்வி கேட்டால் என் மகள் தின்ன மண்ணுக்குத்தானே சோக அதை பற்றி எல்லாம் நமக்கென்ன எனக்கு பிஞ்சுன்னு அவர் கொடுக்கணுங்கிறீங்களா நிதானமான அழுத்தமான கோபதாபமற்ற கிழவியின் பேச்சிலும் குரலிலும் தீயணைக்கும் மருந்து புகையின் நெளிவு சுழிவு நிறைந்திருந்தது அன்று முதல் இரண்டு மூன்று நாட்கள் கொடுத்துவிட்டு பிறகு கொடுக்கவில்லை போல் இருக்கிறது கிழவி கேட்டாலாம் ஒரு வாய் டிக்காசன் இருந்தால் கொடுங்க பால் இல்லாட்டாலும் போகுது மயக்கமா வருது என்றாலாம் கிளவியின் முகமெல்லாம் வேர்த்து வடிவதைக் கண்டு காஃபி கொடுத்தேன் என்றால் என் மனைவி எனக்கு ஆட்சேபம் இல்லை என்று சொல்லிவிட்டேன் அது முதல் அவளுக்கு காலையில் ஒரு காஃபி கொடுப்பதென்றே எழுதா கிழவி அமைந்துவிட்டது பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வீட்டுக்கூடத்தில் ஒரு பாயும் தலையணையும் போட்டு படுத்து கொண்டிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் ஓய்வெடுத்து கொள்ளும் விதம் இது முற்றத்தில் கிழவி பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தாள் அவள் வேலை செய்வதைப் பற்றி ஏற்கனவே குழந்தைகள் என்னிடம் வர்ணித்திருக்கிறார்கள் கிழவிக்கு ஜலதரங்கம் வாசிக்க தெரியும் என்பது உனக்கு தெரியுமா என்று பெரிய பையன் முன்பு ஒரு தரம் கேட்டபொழுது எனக்கு எதுவும் விளங்கவில்லை இன்றைய தினம்தான் விளங்கிற்று ஒரு பாத்திரம் மாறி மற்றொன்று கீழே விழுந்து கொண்டு சரிந்து கொண்டே இருந்தது இதனால் பலவித ஓசைகள் எழுந்தன கிழவியின் ஜலதரங்கம் புரிந்தது கிழவி லேசப்பட்டவள் அல்ல அவள் மலைப்பாம்பு என்று என் பெண் ஒரு புதிர் போட்டாள் அப்படின்னா மலைப்பாம்பை உனக்கு தெரியாதா தெரியாதென்றால் என் புத்தகத்தை படித்துப்பார் என்று கொடுத்து விட்டு போய்விட்டாள் அவள் எனக்கு அவள் புத்தகத்தை படிக்க நேரம் இல்லை ஆனால் இன்று புத்தகத்தின் மூலத்தை கவனித்த பொழுது எல்லாம் தெரிந்துவிட்டது காலை ஏழரை மணிக்கு பாத்திரம் தேய்க்க முற்றத்தில் இறங்கிய கிழவி சரியாக பத்து மணிக்குத்தான் கரையேறினாள் அதாவது அந்த பத்து பாத்திரங்களை பத்து என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு என்பது ஞாபகம் இருக்கட்டும் அந்த பத்து பாத்திரங்களை விலக்கி கரையேற அவ்வளவு நேரம் பிடித்தது மலைப்பாம்பை பார்த்தாகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது கிழவி கேட்டாள் பத்து கறியோடு பத்து நிமிஷத்தில் ஆச்சுன்னு அம்மாவை போல் வேலை செய்யறதில் என்ன புண்ணியமுங்க ஜலதரங்கம் முடிந்த பிறகு மலைப்பாம்பு தாழ்வாரத்தின் ஓரத்தில் வந்து சுருண்டு படுத்து கொண்டது என்ன கிழவி மணி பதினொன்றாச்சு வீட்டுக்கு போகலையா போனாலும் ஒன்று தான் போகாட்டியும் ஒன்று தான் என்று கிழவி அலட்சியமாக பதில் கூறினாள் ஏன் மருமவ சரியில்லைங்க நினச்சா சோறு போடுவா இல்லாட்டி நாய் மாதிரி விழுந்து புடுங்குவா போகிறத விட போகாமல் இருக்கிறதே மேலுங்க ஆனால் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையே இங்கே காஃபி சாப்பிட்டேனே அதான் அப்போது சாப்பிட்றியா உங்கள் குணத்தை நினைச்சாலே அவறு நிறைஞ்சு போயிடுது என் அடிமனத்தை அளந்து அகங்காரத்தின் நுட்பமான முறையில் சிகரமேற்றிய கிழவியின் தந்திரம் எனக்கு விளங்காமல் இல்லை இருந்தாலும் பெண் தன்மையை கிண்டல் செய்யும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் என் சுபாவம் சும்மா இருப்பதில்லை ஓ அம்மா அப்படி இல்லையா என்றேன் அம்மா என்ற வார்த்தையை கேட்ட என் மனைவி சமையல் கட்டிலிருந்து கூடத்துக்கு வந்து இடுப்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஆரம்பித்தாள் என்னை என்ன வையரா கிழவி அன்னபூரணி மாதிரி இருக்கீங்க உங்களை வையன் எனக்கு பைத்தியமா என் மனைவிக்கு உச்சி குளிர்ந்து போய்விட்டது இது உங்கள் விஷயமா பாவம் கிழவிக்கு தான் எத்தனை தொல்லை சாப்பிட்றியா கிழவி கிழவி ஆட்சேபிக்கவில்லை அது முதல் கிழவிக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு கூட கிடைக்க ஆரம்பித்து விட்டது சில சமயம் இங்கேயே சாப்பிடுவாள் மற்ற சமயங்களில் எடுத்துக்கொண்டு போய் போய்விடுவாளாம் மருமகளுடன் சண்டை என்று ஏற்பட்ட பிறகு மத்தியானம் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வெயிலில் போக வேண்டிய தேவை என்ன சாயங்காலம் என்றால் வேலைகளை செய்து முடித்துவிட்டு படுத்துக்கொள்ளப் போகிறாள் என்று நினைக்கலாம் வீட்டு திண்ணையில் படுத்து உறங்குவதால் மருமகளுக்கு நஷ்டம் ஒன்றும் ஏற்பட்டுவிடாது தூங்குவதற்கு வீட்டுக்கு போவது நியாயம் ஆனால் உச்சி வெயிலில் போய்விட்டு எதற்காக நடையை இரட்டிப்பாக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கும் புரியவில்லை இப்படியே சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் என் மனைவி சொன்னால் இந்த கிழவிக்கு மாத்திரம் பாசம் அதிகம் ஏன் அப்படி தண்ணி போடாட்டி மகை என்ன மருமகை என்ன பேரம்பேத்தி என்ன வேண்டி கிடக்குது நாள் தவறாமல் வெயிலில் வீட்டுக்கு போயிட்டு பேரம்பேத்திகளை பார்க்காம போனால் தலைவடிச்சு போகுதான் சாதங்கீதம் கூட அங்கே தான் கொண்டு போகிற போல் இருக்குது நேற்றைக்கு ஒரு பழம் புடவையே கொடுத்தேன் போத்தி கொல்லட்டும்னு கிழவி வளர்க்கும் போல் வீட்டுக்கு போனாலாம் மருமக கேட்டாலாம் தினம் வீட்டை உருமத்தில் ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போறியே அது பறந்து போயிடுமா இல்லாட்டி நாங்கள் விற்று சாப்பிட்ருவோமா அப்படின்னு கேட்டாலாம் கிழவி என்ன பதில் சொல்வாள் பதில் பேசாமல் நான் கொடுத்த புடவையை நாலாம் அடித்து போட்டு படுத்துக்கிறதுக்காக உட்கார்ந்தாலாம் கேட்கறதுக்கு பதில் சொல்லாமல் என்ன விரப்பு வந்துடுச்சு முதலாளி வீட்டில் புடவை கிடச்சி போன பெருமையான்னு புடவையை எடுத்து ரெண்டா கிழிச்சு ஓட்டு மேலே எரிஞ்சிட்டாளாம் அதுக்கும் பதில் பேசாமல் கிழவி வெளியே போயிட்டாலாம் அந்த மகாலட்சுமியை ஒரு தரம் பார்க்கணும் போல இருக்கு என்றாள் வேண்டாவரம் எத்தனையோ உலகத்தில் இருக்கிறது அதுதான் அதிகம் இவள் மகன் என்னதான் செய்கிறானாம் என்றேன் கேட்டால் காளி அவளை கிழிச்சு மாலையாக போட்டுக்க மாட்டாளா அவன் ஒரு பக்தன் போல இருக்கு ஒரே உறவோட திருப்தி அடைபவன் தானே பக்தன் அந்த தத்துவமெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் தலை விதி என்று மூன்று விரலால் தன் தலையை தட்டி காண்பித்தாள் இந்த செய்தியை கேட்டது முதல் அந்த மகாலட்சுமியை பார்த்து பேச வேண்டும் என்ற வினோதமான ஆசை எனக்கும் மூண்டுவிட்டது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு விடுமுறை வந்தது கிழவியின் வீட்டை பார்த்துவிட்டு வருவோம் என்று சாப்பிட்டு புறப்பட்டேன் ஒரு சந்து வழியாக போன பொழுது ஒரு காட்சியைக் கண்டு திகைப்படைந்தேன் கிளவி ஒரு கிளப் வாசல் திண்ணையில் ஒரு காலை நீட்டிக்கொண்டு எதையோ புடைத்து கொண்டிருந்தாள் அவள் என்னை பார்க்கவில்லை பழி சென்று எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது மத்தியான வேலையில் ஒரு வேலை இங்கே தான் வந்து ஏதாவது தட்டுமூட்டு காரியங்களை செய்கிறாளோ என்னவோ பெரிய வேலை ஒன்றும் நிச்சயமாக செய்திட முடியாது வயிற்றுக் கொடுமையுடன் வகையற்ற குடும்பமும் வேண்டா வரமாகிய சேர்ந்து விட்டால் ஒட்டகமாக இருந்தாலன்றி வாழ்வு வேப்ப இலையாய்த்தான் இருக்கும் என்ற எண்ணம் மிதந்தது ஒட்டகத்தின் ஞாபகம் எப்படியோ என்னை மிருகக்காட்சி சாலைக்கு இழுத்து கொண்டு போய்விட்டது வாழ்வில் காணும் புண்ணுக்கெல்லாம் தானே மருந்து காடுதானே வைத்தியசாலை மறுநாள் கிழவி வீட்டுக்கு வந்த பொழுது நான் கேட்டேன் அந்த சந்தை கிளப்பில் வேலை செய்கிறாயா என்ன கிழவிக்கு தூக்கி வாரி போட்டது இல்லை நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் நேற்று என்னவோ திண்ணையில் பிடிச்சிட்டு இருந்தியே ஆமாங்க எதுனாச்சும் இப்படி சில்லறை வேலையிலும் செய்கிறேன் இல்லாட்டி பொழைக்க முடியுங்களா வாஸ்தவந்தான் என்று என் மனம் ஆமோதித்த போதிலும் மருமகளை மறந்துவிட்டாயே என்றது மறுநாள் கிழவியின் வீட்டுக்கு புறப்பட்டேன் கிழவி இருக்க மாட்டாள் மருமகளை போய் விசாரித்தால் அவள் கட்சியையும் கண்டு கொண்டு விடலாம் என்று நினைப்பு கிழவியின் வீட்டு வாசலண்டை போனதும் நின்று விட்டேன் பதினாலு அடிக்கு மேல் அகலம் இருக்காது ஓட்டு வீடு அங்கும் இங்கும் ஓடு புரண்டு கிடந்தது எப்படி உள்ளே நுழைவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேலையாக வீட்டிற்குள்ளிருந்து இரண்டு பெண்கள் வாசற்புறம் வந்தார்கள் இருவருக்கும் மூன்று நான்கு வயசு வித்தியாசம் இருக்கலாம் பெரியவளுக்கு பன்னிரண்டு வயசு இருக்கலாம் இரண்டு பேரும் ஒரே மாதிரி புடவையை சுற்றிக் கொண்டிருந்தார்கள் கிழவிக்கு என் மனைவி கொடுத்த புடவையை மருமகள் கிழித்து போட்டுவிட்டதாக சொன்னது ஞாபகம் வந்துவிட்டது வீட்டு வாசலில் ஏறி இதுதானே வேண்டாவரத்தின் வீடு என்று கேட்டேன் ஆமாங்க என்ன வேணும் அப்பா வீட்டில் இல்லைங்களே நீங்கள் யார் இல்லாட்டி போகட்டும் உங்கள் அம்மாவை கூப்பிடேன் யாரம்மா உங்கள் அம்மா தான் எங்கம்மாவா யார் எங்கம்மாவா நீங்கள் ஊட தட்டிக்கிட்டு இருக்கிறப்பே நான் நினச்சேன் நீங்கள் யாரை பார்க்குறீங்க வேண்டாவரம் வீடு தானே இது ஆமாம் அவங்க உங்கள் அப்பா இன்னே ஆமாம் உங்களுக்கு அம்மா இருக்குதுல்ல அதை கூப்பிடு எங்கள் அம்மா இல்லைங்களே எங்கே போயிருக்கு அது செத்து அஞ்சாறு வருஷமாச்சு உங்களுக்கு தெரியாதுங்களா எனக்கு விவரிக்க முடியாத அதிர்ச்சி ஏற்பட்டது உங்கள் அப்பா அவர்தான் பைத்தியம் பிடிச்சு எங்கேயோ ஓடி போயிட்டாரு என் அதிர்ச்சி பூகம்பமாகிவிட்டது விட்டது குழந்தைகளை ஊன்றி பார்த்தேன் உடம்பும் முகமும் அரை பட்டினி அவர்களுடன் மேலே பேச முடியவில்லை சொல்லனாத ஆத்திரத்தோடு வீட்டுக்கு திரும்பினேன் சாகப்போகிற கிளவியின் அண்டப்புழுகு இரவு முழுவதும் என் தூக்கத்தில் குறுக்கிட்டு கொண்டே இருந்தது மறுநாள் காலையில் கிளவி போல வந்தாலே ஒழிய முகத்தில் தெளிவு இல்லை பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு என் பக்கம் திரும்பாமல் போய்விட்டாள் கிழவி உங்கள் வீட்டை நான் நேற்று பார்த்தேனே என்றேன் கிழவியின் முகத்தில் மறைந்திருந்த கலவரம் கொடி மின்னல் போல் தோன்றி நெளிந்து மறைந்தது ஆனால் அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை உன் மருமகளை பார்த்து சண்டை போட்டேன் பாத்திரங்கள் தேய்ப்பதை விட்டுவிட்டு என் அருகில் வந்து கூனி இருந்த உடம்புக்கு ஒரு கையால் முட்டு கொடுத்து கொண்டு கிளவி ஒரு வினாடி நின்று என்னை பார்த்தாள் மருமவளை பார்த்துட்டு வந்துட்டீங்களா என் பேத்திங்க நேற்று ராவைக்கு சொன்னாங்க யாரோ ஒருத்தர் உன்னை உருமத்தில் வந்து விசாரிச்சிட்டாங்கன்னு நீங்கள் தானா ஆமாம் ஏன் கிழவி மகே மருமகள்னு என்னென்னவோ போய் சொல்லிட்டாயே இதெல்லாம் சொல்லலாமா கூடாது தானுங்க நீங்கள் மவராசராக இருப்பீங்க சொல்கிறேன் கேளுங்க எங்கேயோ அம்மாவை கூட காணோம் எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க அதான் பார்த்தேன் ஜட்ஜு வீட்டை விட்டதுலேருந்து நான் எங்கேயும் வேலை செய்யாம தான் இருந்தேன் மருமவை போனது கூட பெருசாக தோணலை மகன் மூளை கலங்கி ஓடிப்பூட்டப்பறம் என்னால் சும்மா இருக்க முடியலை இந்த ரெண்டு பேத்திங்களுக்கும் சோறு போடணுமே மருமவளும் அனாதி நானும் அனாதி ஊடுகுட்டி கூட்டி பிழைக்க ஆரம்பித்தேன் ஒரு வீட்டில் நெசத்தை சொல்லி வேலை கேட்டேன் கொடுத்தாங்க ஒரு நாள் வேலை செய்கிறப்போ பாத்திரம் ஒன்று கைதவறி விழுந்து விரிசல் கண்டுடுச்சு அம்மாவுக்கு என் மேலே கெட்ட கோபம் கிழவி இங்கே நீ வேலை செஞ்சு பேத்திங்களை காப்பாத்துறது போதும் தினம் ஒரு பாத்திரத்தை போட்டு உடைக்க இங்கே பாத்திர கடை இல்லை நீ போயிட்டு வந்துட்டாங்க நான் கெஞ்சினேன் ஒழைச்சி பொழைச்சி அதுங்களை காப்பாற்றி தானே ஆகணும் ஏதோ கை தவறிடுச்சின்னு சொன்னேன் பேத்திங்களை வேலை செய்ய சொல்லேன் அப்படின்னாங்க அவங்க தான் இந்த பேத்திங்களை பார்த்திங்களே இவங்க வேலை செஞ்சால் நாங்கள் பொழைக்க முடியும் அப்போ தான் நெசத்தை சொல்லாமல் இருந்தால் பாவம் கிழவின்னு இறக்கப்படுவாங்கன்னு தோணுச்சு இந்த வயசில் என் வேலைக்காக யாருங்க வச்சுப்பாங்க அதில் இருந்து இப்படி பொழுதை ஓட்டிட்டு வரேன் பெசகுதாங்க வேற வழி பதில் சொல்ல நான் வாயை திறக்கும் முன் என் மனைவி வெளியிலிருந்து உள்ளே நுழைந்தாள் என்னையும் கிளவியையும் அவ நம்பிக்கையுடன் ஒரு தரம் பார்த்தாள் கிழவி வீடு வாசல் பில்லை குட்டினா இப்படி தான் இருக்கும் போய் காரியத்தை பாரு கிளவி என்ன சொல்கிறாள் என்றாள் என் மனைவி எல்லாம் அவ மருமக புராணம்தான் மனைவி சமையற்கட்டுக்கும் கிளவி முற்றத்திற்கும் போய்விட்டார்கள் ஒட்டகத்தையும் வேப்ப மரத்தையும் பற்றிய நினைப்பு என்னை பிடித்து கொண்டு விட்டது இதற்கு பிறகு கிழவி ஒரு வாரம்தான் வீட்டு வேலை செய்ய வந்தால் பூவன் தாறு உதிர்ந்து விட்டதோ அல்லது வேறு யார் வீட்டிலாவது நுழைந்திருக்கிறதோ தெரியவில்லை கதை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்